Hi friends, welcome to our channel Krishnagiri ponnu. In this video, we will talk about the lockdown weight challenge and weight loss challenge. We will talk about day 1 and we will talk about the food. We will check the weight day. So, we will skip the video. Hot water, lemon, honey. Morning, we will talk about first. So, we will talk about empty stomach. We will talk about this. This is the ஒரு டீடாக்ஸ் வாட்டரை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஹாட் வாட்டர், லெமன் இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னா வெறும் ஹாட் வாட்டராவது எடுத்துக்கோங்க. அது ரொம்ப 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 நல்லது. எம்டி ஸ்டொமக்லேயே நம்ம அதை எடுத்துடணும். இதை எடுத்து முடிச்சுட்டு ஒரு வாக்கிங் இல்லை ஒரு ஸ்கிப்பிங் ஏதாவது ஒரு சின்ன எக்ஸசைஸாவது பண்ணுங்கள். மசில்ஸ் ஆக்டிவிட்டீஸ் எடுத்துக்கோங்க. அந்த மசில்ஸ் எல்லாம் நமக்கு வந்து ஃப்ரீ ஆகணும். இன்றைக்கி வந்து நம்ம கொஞ்சம் தூங்கிட்டோம், கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திருக்கோம். ஸோ அதனால் வந்துட்டு வீட்டுக்குள்ளாரே வந்து ஸ்கிப்பிங் பண்ண போகிறேன் நான். அவனும் ஸ்கிப்பிங்கே பண்ணுறான். அவனும் இன்னைக்கு வந்து வெளியில் போகல. ஆனால் மோஸ்ட்லி வந்து வெளியில் போய் ஒர்க் அவுட் பண்ணுற ஐடியாவே கிடையாது. ஏன்னா வெளியில் வந்து ஒன்றும் சுச்சுவேஷன் வந்து நல்லா இல்லை. ஸோ வாக்கிங் வெளியில் போகிறது மாதிரி எதுவுமே கிடையாது. வாக்கிங் போகிறதா இருந்தால் டெரஸில் போக போகிறோம். எக்ஸசைஸ் பண்ணுறதா இருந்தாலும் வீட்டுக்குள்ளே பண்ணலாம் அப்படின்ற ஐடியா தான் எங்களுக்கு. வெளியில் போகிற ஐடியாவே கிடையாது. ஸோ அதனால் வந்துட்டு இப்போ வந்து கொஞ்சம் லேட் ஆனதுனால வெயில் வந்திருக்கும் டெரஸில். அதனால் வந்துட்டு மேலே போய் நடக்க முடியாது. கொஞ்சம் ஏர்லியாக எழுந்திரிச்சிருந்தா கண்டிப்பாக மேலே போய் நடந்திருப்பேங்க. மேலே வெயில் வந்தனால இப்போ நடக்க முடியாது. ஸோ இப்போ வீட்டுக்குள்ளார இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே ஸ்கிப்பிங் பண்ண போகிறோம். நான் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பண்ணணும், அதனால் வந்து ஸ்கிப்பிங் பண்ண போகிறோம். இப்போ மார்னிங் வந்துட்டு இந்த டீடாக் வாட்டரை எடுக்க போகிறோம். கண்டிப்பாக ஏதாவது ஒரு டீடாக் வாட்டரை எடுத்துக்கோங்க, அதுதான் ரொம்ப நல்லது. அப்புறம் ஒரு நம்ம ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னா, வெயிட் லாஸ் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய நம்ம குடலில் நல்லா சுத்தப்படுத்திக்கணும். அப்போ தான் வந்துட்டு நம்மளோட வெயிட் லாஸ் வந்து சீக்கிரமாகவும் ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருக்கும். உங்களுக்கு வந்து மலச்சிக்கல் அந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா, திரிபலா பவுடர் அது வந்து ஒரு அரை டம்ளர் ஹாட் வாட்டர் எடுத்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு அந்த பவுடரை கலந்து நீங்கள் குடிச்சிடுங்க. திரிபலா பவுடர் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மலச்சிக்கல் வராது, உங்கள் வயிறு ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும். உங்களுக்கு ரெகுலராகவே அந்த ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு எப்போவுமே எனக்கு மலச்சிக்கல் இருக்குது அப்படிங்கிறவங்க கூட வாரத்தில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி நீங்கள் அந்த பவுடர் குடிச்சிட்டு வந்தீங்கனாலும் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்லாம் சரியாக போயிடும். ஸோ கண்டிப்பாக வந்து அந்த வயிறு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெயிட் லாஸ் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களோட ரிசல்ட் வந்து சூப்பராகவே இருக்கும். அது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அழுத்தி மேலே ஆல் அப்படிங்கிற பட்டனை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வெயிட் செக் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு நாள் என்ன வெயிட்டில் இருக்குன்னு பார்க்கலாம். எண்பத்தி மூன்று. வேண்டா, நீ வெயிட் ஏறினதுக்கு என்ன காரணம்? ஹாஸ்டல்ல இருந்தது. ஹாஸ்டல்ல இருந்து அங்க எக்சர்சைஸ் எதுவும் பண்ணல, ஜாக்கிங் வாக்கிங் எதுவும் போகல. ஹாஸ்டல் கூட அதான் சாப்பிட்றோம் படிக்கிறோம் அப்படியே இருந்தது. ஹாஸ்டல்ல வேறு எந்த ஆக்டிவிட்டிஸுமே இல்லை, அதனால கூட போயிடுச்சு. அது இல்லாமல் அங்கே டயட் ஃபுட்டும் கிடையாது. அவங்க என்ன ஃபுட்டு கிடைக்கிறதோ அது அந்த ஃபுட்டு. அதனால சரி, ஓகே சரி. இது 15 டேஸில் நீ எவ்வளோ வெயிட் குறையிறன்னு பார்க்கலாமா? சரி, ஓகே. என்னோட வெயிட் செக் பண்ணலாமா? நம்ம லாக்டவுனில் ஃபஸ்ட்டு டே டைட்டில் ஃபஸ்ட்டு டே இது. ஃபஸ்ட்டு டே நம்ம எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படின்னு ஷேர் பண்ணாங்க. நான் கரெக்டான வெயிட்டில் இருந்தேன் அப்படின்னா ஜஸ்ட் என்னோடய வெயிட்டை வந்து நான் மெயின்டைன் மட்டும் தான் பண்ண போகிறேன். வெயிட் லாஸ் நான் பண்ண போகிறதில்ல. ஹெல்த்தியான ஃபுட்டை எடுத்துக்கிட்டு எப்படி வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். என்னோடய பையனுக்கு வெயிட் லாஸ் ஆகுதா அப்படிங்கிறது பார்க்கலாம். முதல்ல நான் என்ன வெயிட் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓரளவுக்கு நார்மலான வெயிட்ல தான் இருக்கேன். என்னோட ஹைட் வந்து 153 சென்டிமீட்டர். ஸோ வந்து 53 கிலோ நான் இருக்கணும். 53லேருந்து 54 கிலோ இருக்கலாம். ஸோ நான் கரெக்டான வெயிட்ல தான் இருக்கிறேன். நான் மெயின்டைன் பண்ணுறேன். இந்த மெயின்டைனிங்லேயே வந்து என்னோட வெயிட்டையும் மெயின்டைன் ஆகுது அதில் குறைதா அப்படிங்கிறத பார்க்கலாம். குறைக்கணும் அப்படின்னா இந்த 750 கிராம் நான் வந்து குறைக்க வேண்டியதாக இருக்கும். இந்த 15 நாள் எப்படி மெயின்டைன் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இல்லை நான் என்னென்ன எக்ஸசைஸ் பண்ண போகிறேன், என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணி என்னோடய ஆர்ம்ஸு பெல்லி தை இதெல்லாம் வந்து குறைக்க போகிறேன் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். வெயிட் லாஸ் மட்டும் நம்மளோட கான்செப்ட் கிடையாது. பாடி ஷேப்பிங், எக்ஸ்ட்ரா ஃபேட்டு, அப்புறம் இந்த மசில்ஸ் டைட்டு இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம வெயிட் நம்ம குறைச்சிருவோம். குறைச்சப்பறம் நம்மளோட வெயிட் கொஞ்சம் இந்த கையில்
இருக்கும் அந்த மாதிரி ஆகாமல் நல்லா ஃபிட் ஆகணும், அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதை ஆகணும்னா கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ நம்ம எக்ஸசைஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். எஸ், ஸ்கிப்பிங் பண்ணிட்டு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு டே கொஞ்சம் டான் டச் விட்டு போச்சு. இப்போ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்னால் வந்து கண்டினியூஸாக ஒரு 60 தான் பண்ண முடிஞ்சு, அவ்வளோதான் பண்ண முடிஞ்சு. விட்டு விட்டு தான் பண்ண முடியுது. ஒரு ஸ்கிப் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னன்னா கண்டினியூஸாக பண்ணுவேன், பட் இப்போ வந்து ஒரு 60 தான் என்னால் பண்ண முடிஞ்சு. சரி, ஃபஸ்ட்டு டே லைட்டாகவே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன். நீ எவ்வளோ பண்ண? 128 பண்ணிட்டானோ? சரி ஓகே, நான் அவ்வளோதான் பண்ணேன். இப்போ வந்து என்ன எடுக்க போகிறோன்னா பாதாம் எடுக்க போகிறேங்க. ஆளுக்கு 5 பாதாம் அந்த லெவலில் எடுக்க போகிறோம். நைட்டே ஊற வச்சுருந்தேன், நைட்டு ஊற வச்சுட்டு இப்போ வந்து தோல் உரித்து எடுத்துக்கிறேங்க. பாதாம் அடுத்து போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டு குளிச்சுட்டு என்ன பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரவா தோசை செய்ய போகிறேன். ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி தான். இதுக்கு கலோரிஸும் பார்த்தாலும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நம்ம ஒரு இப்போ நான் எல்லாருக்குமே சேர்த்தா இந்த ரவா தோசை பண்ண போகிறேன். பட் இதுலேருந்து ஒரு 2-3 தோசை தான் எடுத்துப்பேன். நானும் 2 தோசை எடுத்துப்பேன், பையன் 2-3 தோசை எடுத்துப்பான். ஸோ முதல்ல இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதோட ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதனால தான் இந்த ரெசிபி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஒரு கப் அளவு ரவா எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா அதே கப் அளவு அரிசி மாவு அதுவும் எடுத்துக்கிட்டேன். அதே கப் அளவு தயிர் அதுவும் எடுத்தாச்சு. ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மைதா இல்லைனா கோதுமை எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி மைதா தான் எடுத்திருக்கேன். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு மைதா. இப்போது இதில் உப்பு சேர்த்து நம்ம நல்லா வந்து தண்ணியாக கரைச்சி வச்சுக்கணும். உப்பு சேர்த்துக்கலாம், உப்பு சேர்த்து தண்ணியாக கரைச்சிக்கலாம். நான் உங்களுக்கு கரைச்சிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா நம்ம ஒரு 3 பதத்துக்கு இதை கரைச்சிக்கணும். இவ்வளோ தண்ணியாக இருக்கணும். இதை கட்டி இல்லாமல் நல்லா இந்த போல் கரைச்சிக்கோங்க. இது வந்து ஒரு 10 நிமிஷம் ஊறணும். நம்ம ரவை போட்டிருக்கோம் இல்லையா, அந்த ரவை நல்லா தண்ணியெல்லாம் உறிஞ்சோம். இன்னும் கொஞ்சம் கூட இது கெட்டிப்படும். ஸோ நம்ம அதை வந்து தண்ணி எந்த அளவுக்கு ரவை உரியுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி வேணும்னு நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணியாக இருக்கணும் இது போல், ரொம்ப தண்ணியாக இருக்கணும், மோர் மாதிரி இருக்கணும். இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும், மூடி வச்சுருவோம். 10 நிமிஷம் கழித்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான மசாலா எடுத்து வச்சுட்ருக்கேன். என்னென்னா ஜீரகம், மிளகு, இஞ்சி, பச்சை மிளகாய் ரொம்ப முக்கியம். இது பார்த்திங்கன்னா இந்த ஊற வச்சு நல்லா ஒரு இருக்குது. மேலே தண்ணி அப்படியே வந்திருக்கு பார்த்தீங்களா, பாருங்கள் தண்ணி அப்படியே நிற்கிது. இவ்வளோ தண்ணியாக இருக்கணும். இப்போ இதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். அதனால்தான் நமக்கு ரவா தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு. இது கூட கொஞ்சம் பொடியாக நறுக்குன்னா கருவேப்பிலை கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். நம்ம ஒவ்வொரு தோசை ஊற்றும் போதும் இப்படி கலக்கி கலக்கி தான் ஊற்றணும், இல்லைனா அடியில் போய்ட்டு அந்த ரவா அப்படி நின்றுக்கும். கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, நம்ம இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி இதை கரைச்சிக்கலாம். இதெல்லாம் நல்லா தண்ணியாக எடுத்துக்கணும். தோசைக்கல் வந்து நல்லா இது போல் காஞ்சிருக்கணும், தேய்க்கக்கூடாது. ஜஸ்ட் அவ்வளோதான். லேசாக என்ன அப்படியே நமக்கு கடையில் கிடைக்கிற மாதிரியே சூப்பரான தோசை ரெடி ஆகிடும். லேசான எண்ணெயா? 1/4 டேபிள்ஸ்பூன் தான் ஊற்றிருக்கிறேன். அழகாக ஒட்டாம வந்துருச்சு பாருங்க. சூப்பரான ரவா தோசை ரெடி. எப்படி வெந்தா இருக்க? ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கா? தேங்காய் சட்னி காம்போ.
இன்றைக்கி லன்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமரிசி சாதமும் வந்து கொத்தவரங்காய் குழம்பும் ரசம் இது மட்டும்தான் இன்றைக்கி வந்து லஞ்சாக இருந்தது, வேறு எதுவும் செய்யலை. கொத்தவரங்காய் வந்து குழம்பு அப்படின்னா நான் ரொம்ப கூட்டு மாதிரி செஞ்சுருக்கேன், நிறைய காய் சேர்த்து கொஞ்சமாக மசாலா சேர்த்து செஞ்சுருக்கேன். ஸோ அதனால தான் வந்து தனியாக நான் பொரியல் அப்படின்னு எதுவும் செய்யலை. அந்த கிரேவி மாதிரி இருக்கிறதே பிசைஞ்சு சாப்பிட்டுப்பாங்க, கூட ரசம் வச்சுருந்தேன். இதுதான் இன்றைக்கி எடுத்துக்கிட்டாங்க. மோஸ்ட்லி வந்து சிறுதானிய அரிசி வகைகள் எடுத்துக்கிறது தான் ரொம்ப நல்லது. நம்மளோட டயட்டு அப்படின் பொழுது அதில் நம்ம கார்போஹைட்ரேட் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நானும் இன்றைக்கி அதுதான் எடுத்துக்கிட்டேன். சரி, முதல்ல என்னோடய பையனுக்கு போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணிகிட்டு இருந்தேன். நான் சாப்பாடு போட்டு வச்சது கூட தெரியாமல் அவன் டிவி பார்த்துக்கிட்டே இருந்தான். அதை நான் சொல்லிட்டு இருந்தேன், நல்லா டிவி பார்த்துக்கிட்டே இருடா அப்படின்னு சொல்லி. ஸோ அதை சாப்பிடும்போது அம்மாமா இது எனக்கு ரொம்ப சூடாக இருக்குது, எனக்கு இது கொஞ்சம் பிசைஞ்சு கொடுக்குறியா அப்படின்னு கேட்டான். எங்கே பாருங்கள், பிசைஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறேன். நான் பிசைஞ்செல்லாம் கொடுக்க மாட்டேன், நான் குழம்பு அதில் ஊற்றுறேன், நீ சாப்பிடு அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். சாப்பிட்டு பார்த்துட்டு அவன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னான். ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டான் வேந்தன். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம டயட்டில் இருக்கிறோம் அப்படிங்கும்போது வந்து சும்மா வந்து கண்ணாப்பினா அப்படின்னு இருக்காமல் கரெக்டாக ப்ராப்பராக வந்து நமக்கு பிடிச்ச சாப்பாடு சாப்பிடணும், கரெக்டான அளவில் சாப்பிடணும், ஹெல்த்தியாக சாப்பிடணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி நீங்களும் வந்து ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, நீயும் டேஸ்ட் பண்ணி பாருமா அப்படின்னு சொன்னால். எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த குழம்பு. இந்த குழம்பு ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்னொரு டைம் செய்யும் பொழுது ஷேர் பண்ணுறேன். நான் அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது அந்த சாமை அரிசி சாதத்துக்கும் அந்த குழம்புக்கும் ரொம்ப சூப்பராக இருந்தது. என் பையன் வந்து என்னை கிண்டல் அடிச்சுட்டு இருந்தேன், நீயே சாப்பிட்டு நீயே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கோமா அப்படின்னு சொல்லி. இல்லை, நிஜமாகவே அது ரொம்ப நல்லாவே இருந்தது, அதனால தான் அப்படி சொன்னாங்க. இன்னும் இன்னொரு வாய் சாப்பிட்டு பாருமா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொடுத்தான். சரி போதும்டா, நீ சாப்பிடு அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். எங்களோட லன்ச் டைம் வந்து இப்படி தான் முடிஞ்சது. அந்த இன்றைக்கி ஈவினிங் என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஈவினிங் வந்து டிவி எடுத்து டீ எடுத்திருக்கோம், நாட்டு சக்கரை போட்ட டீ. நான் வந்து ஒரு குட்டி டம்ளர்ல எடுத்திருக்கேன். சரி, டீ குடிக்காமல் என்னால் இருக்கவே முடியல, அதனால தான் வந்து இப்போ நான் டீ குடிக்க போகிறேன். உங்களால் டீ குடிக்காமல் இருக்க முடியும்னா சூப்பர், டீ குடிக்காமல் நீங்கள் இருக்கலாம், அது ரொம்ப 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 நல்லது. பட் என்னால் டீ குடிக்காமல் இருக்க முடியலை. ஸோ நான் கொஞ்சமாக டீ குடிக்கிறேன். வேந்தனும் டீ குடிக்க போறான். ஒன்றும் இல்லை, வந்து கொஞ்சம் சீட்டிங் பண்ணலான்னு பார்க்குறான். பட் நான் இருக்கிற வரைக்கும் சீட்டிங் பண்ணலாம் நினைக்கிறான் வேந்தன். நான் விட மாட்டேன், தவிர எடுத்துகிட்டே இருக்கேன். டீ குடி வந்தா குடிக்கிறது டீ இல்ல ஸ்டைல் வேற. ஓகே, ஈவினிங் கொஞ்ச நேரமாவது வாக்கிங் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்திருக்கேன். டே கையில் ஒரு ஸ்நாக்ஸோடு வந்திருக்கேன். எஸ், ஸ்வீட் கார்ன் இன்னைக்கு எடுக்க போகிறேன். இது எப்போவுமே கிடைக்காது, எப்பயாச்சும் தான் கிடைக்கும். சரி, கிடைக்கும் போது வாங்கி சாப்பிடலாம், ரொம்ப பிடிக்கும். கார்ன் ரெண்டு வரும் இல்லைங்களா, சோளக் கதிர் ரெண்டு வரும். இது ஸ்வீட் கார்னு, இப்படி உரித்து மசாலா போட்டு விற்பாங்களா அந்த கார்னு. இது என்ன மாதிரி சோம்பேறிங்களுக்கே பிடிச்ச கார்னு இது தான். ஏன்னா அது ரொம்ப ஹார்டாக இருக்கும், இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப கடிச்சு இழுக்கு தேவை இருக்காது, அப்படியே சாஃப்டாக சாப்பிடலாம். ஸோ எனக்கு இந்த கார்ன் ரொம்ப 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 பிடிக்கும். இந்த கார்னு இன்றைக்கி சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் நடக்கணும். முதல்ல நம்ம அப்படியே நேச்சுரை ரசிச்சுக்கிட்டு இந்த கார்டை சாப்பிட்ருவோம், அதுக்கப்புறமா வாக்கிங் போவோம். ஒரு பாதி நான் எடுத்திருக்கேன், இன்னும் ஒரு பாதி வேந்தனுக்கு கொடுத்துருக்கேன். சரி பார்ப்போம், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. உங்களில் எத்தனை பேருக்கு ஸ்வீட் கார்ன் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நீ ஃபுல்லாக சாப்பிட்ருக்கோம், நாளைக்கு வெயிட் செக் பண்ணும்போது தான் தெரியும் என்ன நடக்குதுன்னு. சரி, ஓகே, நான் சாப்பிட்டு வாக்கிங் போகும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். இன்றைக்கி நைட்டு டின்னர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி எடுத்துக்கிட்டேன், ரெண்டு சப்பாத்தி அளவு எடுத்துக்கிட்டேன். நானும் ரெண்டு சப்பாத்தி எடுத்தேன், வேந்தனும் ரெண்டு சப்பாத்தி தான் எடுத்துக்கிட்டாரு. இது கூட வந்து
முட்டை பொரியல் செஞ்சுருந்தேன் அண்ட் மத்தியானம் வச்சுருந்த குழம்பு இருந்தது. இது ரெண்டும் சேர்த்து தான் நாங்கள் சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. முட்டை பொரியல் வந்து நார்மலாக செஞ்சுருந்தேன், வெங்காயம் பச்சை மிளகாய் அந்த மாதிரி போட்டு. எனக்கு இது மாதிரி செய்யறது தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது சப்பாத்தி கூட சாப்பிடும்போது ஒரு நல்ல காம்போவாக இருக்கும். நிறைய பேர் என்னை கேட்டிருக்காங்க, வெறும் பொரியல் கூட எப்படி நீ வந்து சப்பாத்தி சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என்கூட நெருக்கமாக இருக்கிற நிறைய பேர் என்னை கேட்டிருக்காங்க. பட் அது ஒரு நல்ல காம்போ, நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி பச்சை மிளகாய் எதுவுமே இல்லாமல் வெங்காயம் பச்சை மிளகாய் மட்டும் போட்டு தாளித்து அந்த எக் பொரியல் கூட இந்த முட்டை வச்சு சாப்பிடும்போது ரொம்ப 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 சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். எனக்கு மட்டும் இல்லை, வேந்தனுக்குமே அது ரொம்ப பிடிக்கும். மத்தியானம் வச்ச குழம்பு நிறையா இருந்தனால அந்த காயும் அதில் நிறையா இருக்குது. ஸோ அந்த காயும் வேஸ்ட்டாக போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதுவும் வச்சு சாப்பிட்டுக்கிட்டோம். இது மட்டும் நைட்டு டின்னராக இருந்தது. அண்ட் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஃபைனலாக வந்து நான் மறுபடியும் வெயிட் லாஸ்டிங் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே நான் வந்து வெயிட் லாஸ்டிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். பட் அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஏர்லியாகவே கொடுத்துட்றேன். நான் நைட்டில் கொஞ்சம் பாத்திரம் தேய்க்கிற வேலை அதெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக தான் வந்து எடுப்பேன். ஸோ அவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டேன், நான் லாஸ்ட்டாக வந்து எடுக்கிறதுக்கு வந்திருந்தேன். என்னோடய சின்ன பையன் பார்த்தீங்கன்னா அப்படியே வருவான் பாருங்கள், நெத்தி ஃபுல்லாக திருநீர் பூசிக்கிட்டு வந்திருக்கான். ஏண்டா அப்படின்னா, நைட்டு தூங்கும் போது எனக்கு பேய் கனவு வராமல் இருக்கணும் அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். எனக்கே அவனை பார்த்து பயங்கர சிரிப்பாக வந்துடுச்சு. கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட்டும் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் பண்ண ரொம்பவே மோட்டிவேட்டடாக இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.